இயேசு எதை அழிக்க வந்தார்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்பட்டார். அதே பிசாசின் கிரியைகளை நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என் பெயர் அழிக்கின்றவன். இந்த அழிக்கின்றவன் என்ற பெயருக்குள்ளே, இயேசுவின் நாமத்துக்குள்ளே, இயேசுவின் வார்த்தைக்குள்ளே, இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே, இயேசு பிசாசை அழித்தது போல நானும் பிசாசை அழிக்கின்றவன். பிசாசிடத்திற்கு, என்னிடத்தில் பிசாசுக்கு இடம் இல்லவே இல்லை என்பதை நீங்கள் பேசணும். பிசாசியார், பிசாசை கூட இயேசு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 10 திருடன் திருடவும் கொள்ளவும் சொல்லுங்க பார்த்தீங்களா, இவர் பெயரும் அழிக்கின்றவன், இவன் பெயரும் அழிக்கின்றவன். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆதியாகமம் 3:15, உனக்கும் ஸ்திரிக்கும் உன்வித்துக்கும் அவல்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். ஐயா, நீங்களும் நானும் அவன் பேர் அழிக்கின்றவன் தான். ஆனால் அழிக்கின்ற அபிஷேகத்தை இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணுறேன். பிசாசை அடியோட அழிக்கின்ற, அவன் இடம் தெரியாதபடி அவன் ஓடுகின்ற அந்த அழிக்கின்ற அபிஷேகம், அழிக்கின்றவர் அவர். உங்கள் பெயர் அழிக்கின்றவன். இந்த அழிக்கின்ற அபிஷேகத்தை உங்கள் மேல் நான் பேசுகின்றேன். உங்களை பார்க்கும்போதே அவன் அழிக்கின்றவனாய் இருந்தாலும் அவனுக்கு மேலே அவன் தலையை நசிக்கின இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவன் தலையை நசிக்கின இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் என்னவாய் இருக்கின்றார்? உங்கள் மூலம் பிசாசின் கிரியைகளை அழிக்கிறவராய், உங்கள் மூலம் அழிக்கிறவராய், உங்களுக்குள் அழிக்கின்றவராய் இருக்கிறார். எதுவுமே வேத வசனத்தை புரிவதில், அந்த வேத வசனத்தை உற்று பார்த்து அதற்குள் தருகிற வெளிச்சத்தை நான் பிடித்து கொள்ளும் போது இந்த வெளிச்சம் உங்களை வாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. நோபடி, நோ ஃபோர்ஸ், நோ மேன் பவர், நோ எனி கவர்மெண்ட் அத்தாரிட்டி, நோ எனி ஈவில் பவர் ஸ்டாப் யுவர் ப்ரோக்ரஸ். உங்கள் வளர்ச்சியை, உங்கள் முன்னேற்றத்தை, உங்கள் பெருக்கத்தை எந்த பொல்லாத ஆவியோ, மனுஷனோ, அதிகாரமோ, கவர்மெண்ட்டோ தடுத்து நிறுத்த முடியாது. ஏனென்றால் ஏற்கனவே இவர்கள் எல்லாரையும் என் பாதத்திற்கு கீழே தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிய வேண்டும். யார்